வணக்கம். உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு. நோய் குணமடைய மருத்துவம் பாதி, நோயாளியின் தன்னை பேணுகின்ற அது பத்தியம் பாதி என்ற தலைப்பிலே நாம் நோய் வராமல் இருப்பதப்படி அல்ல, நோய் வந்தால் குணமடைய வேணும், நலமடைய வேண்டும், அவ்வாறு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகவே நாம் மருத்துவரையோ மருந்துகளையோ நம்பி மருந்து எடுத்துக்கொண்டு இருந்துவிட்டால் போதாது. மருத்துவர் குறிப்பிட்ட வழிகாட்டலை அல்ல அவரது மாதிரியை நாங்கள் பின்பற்றுகிறோமா என்றது முதல் கேள்வி. ஆகவே மருத்துவர் தனது கணிப்பு வீட்டில் தன் கருத்தை சொல்லுவார். மருத்துவர் தனக்கு தெரிந்த அறிகுறிகளை நாங்கள் சொல்கிற உண்மை தகவலை சொல்லுவோம் மருத்துவருக்கு. அப்போது அவர் அந்த அறிகுறிகளை வைத்து மருந்து எடுவார். ஆனால் அவர் சொல்லுவார், இந்த மருந்து போதாது, நீங்கள் வீட்டில் குளிக்கக்கூடாதுன்னா குளிக்கக்கூடாது, சுடுதண்ணியில் குளிக்குவோம், குளிர்தண்ணி குடிக்கக்கூடாது, சுடுதண்ணியாக குடிக்கணும், ஆற வச்ச ஃப்ரிட்ஜுக்கு வச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாது, சுட சுட சாப்பிடும், அப்போ தான் தடிமன் மாறும். அண்டு ஏதோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அவர் பத்தியம் சொல்லுவார் மருத்துவர். ஆனால் இங்கு மருத்துவர் சரியாக பரிசோதித்திருக்கிறார், மருத்துவர் சரியாக மருந்து வழங்குகிறார், ஆனால் நோயாளி குணமடையவில்லை என்றால் மருத்துவர் குறிப்பிட்ட பத்தியத்தின்படி நோயாளி இருக்கவில்லை, அதுதான் காரணமாக அமைகின்றது. அது இன்றைய வேகமான சூழலில் எமது உறவுகள் என்ன செய்கின்றனர்? மருந்து போட்டாச்சு, டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணினான், சரி நான் இந்த வேலையை பார்த்துக்கொள்வோம். இவ்வாறு நாம் நடைமுறையில் கடந்து செல்வதனால் அல்ல முற்றுமுழுதாக நோய் குணமடையாமலே சமாளிக்கப் போகிறோம் என்றபால் அதன் பக்க விளைவுகள் பிற பெரிய நோயை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும். அவை நோய் ஏன் வருகிறது என்று முதல் சிந்திக்கிறோம். அவை நோய் வருகிறது என்றால் நாங்கள் சுத்தம் சுகந்தரம் என்றவாறு சுகாதாரம் போனாதபடியே தான் நோய் வரும். ஆகவே உடற் சுத்தம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் குளிச்சு முழுவதும் எண்ணெய் வைக்கணும். உள்ள சுத்தம், உள்ள சுத்தம் என்ற என்ன, மன சுத்தம் என்ற என்ன, அதாவது அடுத்தவனை விழுத்தி விடுறது, அடுத்தவனை அழிச்சு விட்டு அதுபுறம் நாங்கள் முன்னேறலாம் என்ற கெட்ட சிந்தனையை மனதில் இருந்து விலக்கி வைத்ததெல்லாம் மன சுத்தம். ஆகவே நாங்கள் எங்கள்கிட்ட கையில் இருக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் திண்டு குடித்து சந்தோஷமாக இருக்கும். அது நீங்கள் சுத்தமான மனதுக்காக நீங்கள் மேட்டரை தீங்கு விளைவிக்காமல் நீங்கள் முன்னேறதை சிந்திக்க, அது மன சுத்தம், உள்ள சுத்தம். அதாவது லீவ் அண்ட் லெட் லீவ், அதாவது வாழ் வாழ விடு, மற்றவர் தங்களை வாழ் வாழ நான் எங்களை வாழ் வாழ்வோன்றது மன சுத்தம். அடுத்து வந்து சூழல் சுத்தம், நீங்கள் வீட்டை சுத்தமாக்குறீங்க, வீட்டு சுற்றுப்புறத்தில் இருக்க குப்பை கூளம் கஞ்சலை அகற்ற வேண்டும், சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும், சுத்தமான நீர் சாப்பாடு சுத்தமாக இருக்கணும்னு பார்க்கணும். இவைக்குள்ளால் இருந்து தான் நோய் நோய் தொற்று எங்களுக்குள்ள வரலாம், அந்த கிருமிகள் எங்களுக்குள்ள வரலாம், இவற்றை தவிர்க்க வேண்டும். அடுத்து ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுகிறார்கள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். 948வது குறள் திருக்குறளில் சொல்லப்பட்டது. அதாவது நோய் அறிந்து நோய் வந்த காரணம் அறிந்து உடல்நிலையை கருத்தில் கொண்டு குணப்படுத்த முயலும், அந்த நோயை குணப்படுத்த முயல வேண்டும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். மருத்துவர் இப்படித்தான் கண்காணிக்கிறார். நாங்கள் மருத்துவருக்கு உண்மையை சொல்லுகிறோம், சொல்ல வேண்டும், அப்படி என்னதான் மருத்துவர் சரியான அறிகுறி இதுவானுட்டு எப்படியான நோய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி மருந்து தருகின்றார். ஆகவே மருத்துவர்கள் இவ்வாறு தான் நோயை குணப்படுத்த முயன்ற போது நோயாளி தான் நோயை குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், தனக்கு மருத்துவர் கூறப்பட்ட அத்தனைகளையும் போயிருக்கின்றாரா என்று பார்க்கின்றோம். உதாரணமாக மருத்துவரிடம் காட்டியாச்சு, அவர் தான் அந்த மருந்துகளை போட்டாச்சு என்று நோயாளி தன்னலம் போயிடாம விட்டால் நோய் குறைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நோய் தொற்று, நோய் தொற்று சூழல் அங்கே பின்னுக்கு இருக்குது, அதை தவிர்க்கிறது தான் மருத்துவர் சொன்ன வழிகாட்டு. முதல்ல நோய் வராதிருக்க சுத்தமாக இருக்க வேண்டும், அடுத்ததாக நோய் வந்தால் மருத்துவரிடம் பாதி தன்னலம் போனது பாதி என்ற குறிக்கோளோடு
நாங்கள் வாழ பழக வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கையில் நோயிற்று வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆகவே வாழ்க்கை வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும் என்றதற்கு இந்த இன்றைய சிந்தனை உங்களுக்கு மனப்பதிவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.